இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பனி விழும் மலர் வனம் சீரியல் வந்து இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஒரு சின்ன அனலைஸா பார்க்க போறேன்ப்பா. லாஸ்ட் வீக் எங்க முடிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பு வந்து எல்லாத்தையுமே வந்து ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே வந்து ராஜேஸ்வரியை பாருங்க ராஜேஸ்வரியை பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தா, அதுல வந்து ஒரு 7 பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்க மாதிரி, தங்க காசு அப்படின்லாம் வாங்கணும், ஒரு 5 லட்சம் ரூபா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ராஜேஸ்வரியும் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. சோ இப்ப வந்து அவங்களுக்கு தெரிய போகுதுப்பா, ஊர் குழாய வந்து ஊருக்கு வந்து காசு கொடுத்து குழா போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களா. திறந்து வைக்க போற இடத்துல வந்து அன்பு வந்துட்டா, அவ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தா, அவளுக்கு மாலை போடுங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு மாலை போடுறப்ப அந்த விஷயத்த வந்து ராஜேஸ்வரிக்கு தெரியுது, இவதான் எல்லா வேலையும் பண்ணிருக்கா அப்படிங்கறது. சோ இப்ப வந்து பிரச்சனையாக போகுதுப்பா, இவதான் வந்து அமுச்சு விட்டுருக்கா அப்படிங்கிறப்ப வந்து ராஜேஸ்வரி வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா வந்து அன்பு சொல்ல போறா, அத்தைக்கு ஒரு கெட்ட பேர் ஆயிருச்சு, அது என்னால ஆச்சுங்கிறப்ப நான் வந்து அதை சமாளிக்கிறதுக்காக தான் வந்து பிளான் பண்ணிருந்தேன், இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படிங்கறத சொல்ல போறா. சோ அப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு இருக்க, எப்படி இருக்க போகுது அடுத்தடுத்த வாரங்கள்ல அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேரன் அணு அவங்களோட பிரச்சனைனா பிரச்சனையே கிடையாது, கார்வன் ஈஸியா சமாளிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இருக்க. சோ இங்க கிஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி, எங்க நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாதானே இருக்கீங்க, கிஸ் கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கார்வன் சொன்னதுலாம் ஓவரா இருந்தது அப்படிங்கறதுதான். சோ வெயிட் பண்ணி பாக்கலாம்ப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இவங்களுக்குள்ளதான் கான்ஃபிளிக்ட், கதிர் ராஜேஸ்வரி அவங்களுக்கும் அன்புக்கும் அவங்களுக்கு தான் வந்து பிரச்சனையே. சோ இந்த கதை வந்து அடுத்த வாரத்துல இப்படிதான் போக போகுது. கதிர் என்ன பண்ண போறான், என்னென்ன பிரச்சனை கொடுக்க போறான் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை எப்படி சமாளிச்சு இவன் என்ன புதுசா பிரச்சனை கொடுக்க போறான் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவன் வந்து அரசியல் நினைக்கிறக்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப எப்படி இருக்க போகுது, எங்க அது ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கறதான். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.